ஒரு பேஷன்னால தான் நான் ஒரு ஈவெண்ட் எம்சி ஆனா. அதாவது எனக்கு வந்து மைக்ல பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு க்ரௌடுக்கு நடுவில் இருந்து பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கே நல்ல ஒரு எனர்ஜியை பில்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இதுக்காகலாம் தான் வந்து நான் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம். ஈவெண்ட் ஆங்கர் ஆனதும் அதனால தான் இருக்கலாம். சில பேர் வந்து ஓகே இது வந்து ஒரு மணிக்காக வரலாம், சில பேர் ஒரு பார்ட் டைம்காக வரலாம், சில பேர் ரொம்ப பிடிச்சவரலாம், சில பேர் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த லாக்டவுன் அப்படின்னு பார்த்தா வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 4 சுவத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாத்திருச்சு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. என்ன, நான் அதுக்காக தானே வந்து அது பேஷன்னால் வந்து, பட் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் இதை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். எம்சி தமிழரசன் இயர் ஃப்ரம் சென்னை வென்ட் எம்சிஸ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஈவெண்ட் எம்சி, எம்சி ட்ரெய்னர், எம்சி மேனேஜர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சென்னை இவெண்ட் எம்சிஸ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கரண்ட்லி வர்ச்சுவல் எம்சி அண்ட் ஆன்லைன் ஈவெண்ட் ஆர்கனைசர். நான் அந்த வர்ச்சுவல் எம்சி ஆன்லைன் ஈவெண்ட் ஆர்கனைசர் சொல்லும்போது நம்ம முதல்ல சொல்லும்போது நிறைய பேர் வச்சுப்பேன் என்னடா அது ஈவெண்ட் எம்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வேறு ஒரு டைட்டிலில் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெக்னாலஜி மாற மாற, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மாற மாற, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாமே மாற்றிக்கணும். நான் இதுக்காக தான் வந்து இதில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஈவெண்ட் எம்சி, அதை வச்சே நான் எடுத்துக்கிறேன். நான் எம்சி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச்சில் ஆரம்பித்தது. சர்ச்சில் வந்து அடுத்தது வந்து இது மாதிரி பாஸ்டர் பேச போகிறாரு, அதுக்கடுத்து இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸாக சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் தான் வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் செரிமனியோட ஒர்க். அப்படி ஆரம்பித்த எம்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் காலம் போக போக எம்சி வந்து அப்படியே ஒரு கலகலன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லை வந்து ஒரு கேம் ஷோ அப்படின்ற மாதிரி மாறினாங்க. மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் தான் இன்றைக்கு வரைக்கும் எம்சியோட எக்ஸ்பான்ஷன், எம்சினா அதுதான். பட் அது அப்படியே மாறி 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 வந்து எம்சி வந்து கேம் ஜாக்கியாக மாறினாங்க. நிறைய கேம்ஸ் நடத்துகிறோம், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நிறைய கலாய்க்கணும், காமெடி பண்ணணும் ஆகிட்டு அதுக்கப்புறமா இப்போ மீடியாவில் வந்ததுக்கப்புறமா எம்சி பாடணும், ஆடணும், மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்சியோட அடுத்தடுத்த ரெக்குயர்மெண்ட் மாறிட்டே போகுது ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கிட்ட நாம அப்போ வந்து எம்சினா வந்து ஓகே மைக்லேருந்தான் ஸ்டேஜ்லேருந்து மைக்லேருந்தான் பண்ணணும் இல்லாமல் ஓகே வீட்டுக்குள்ளே உட்காந்தும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வரும்போது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அது வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம யாருமே பிறக்கும் போதே வந்து ஓகே நான் மைக் பிடிச்சதான் பேச வரேன் அப்படின்றது கிடையாது. மெஜாரிட்டி ஐ கான்ட் சே யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் சொல்லலாம். எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடுவில் வந்தவங்களா இருப்பாங்க. ரேர்லி சில பேர் தான் நான் பிறந்ததுலேருந்தே இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து மைக் பிடிச்சி பேசணும், ஸ்டேஜில் பேசணும்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஃபேக்ட் நான் பழகின பல பேர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணது வரைக்குமா இருக்கட்டும், இல்லை கேட்டது வரைக்கும் இருக்கட்டும், அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு 14, 15, 16 ஒரு 20 வயசுக்கு அப்புறம் தான் எம்சினா என்னன்னே தெரியவது. அது இருக்க மேபி எனக்கு மேடை பேச்சு மைக்கு பிடிச்சி பேசணுன்ற ஆசை இருக்குது அப்படியே தவிர, ஒரு எம்சி ஒரு ஆங்கர்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 14-15 இயர்ஸ் ஏஜ்க்கு அப்போ தான். மேபி இன்றைக்கி நிறைய குழந்தைகள் நான் பார்க்குறேன் சின்ன வயசில் எம்சி ஆகிறாங்க, 7, 8, 9 எல்லாம் நிறைய பேர் அவங்க ட்ரெயின்லாம் கூட பண்ணுறாங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு காலேஜ்லாம் வரும்போது தான் அந்த ஒரு ஆங்கரிங் அப்படின்றதுக்குள்ளேயே வராங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்ம திடீர்னு வரக்கூடிய ஒரு ஃபீல்டு தான், அப்போ அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு லைஃப் ஓட்ட முடியும், ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நம்மளால் க்ரோ ஆக முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் வந்து ரீசெண்டாக அது ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் இன்ஸ்பயர் ஆனதான் இந்த டாபிக். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதான் இட் வாஸ் இன் இங்கிலீஷ் ஐ டோன்ட் ஈவன் ரிமம்பர் யாரோட வீடியோன்னு சொல்லிட்டு அதில் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு பேஷனால் இந்த ஃபீல்டு வந்து, ஆனால் என்னை வந்து வீட்டில் உட்காந்து பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, இப்படியே நீங்கள் காலத்துக்கும் பண்ணுங்கன்னு சொல்லலை, இந்த சிச்சுவேஷனுக்கு வி நீட் டு டூ திஸ், மேபி எனி டைம் வில் பவுன்ஸ் பேக். அப்போ சில பேர் என்ன, இல்லை நான் பண்ணால் அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, டூ வி ஹாவ் த ஃபினான்ஷியல் பேக்கப், டூ ஹாவ் தி ப்ரொஃபஷனல் பேக்கப், திரும்ப நம்ம வரும்போது நம்மளை தான் தேடி வருவாங்கன்றது நம்ம என்ன ரெடி பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே எம்சி ஆகட்டும், இல்லை டிஜி ஆகட்டும், இல்லை வாட் ஆஃப் தி ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், நான் இப்படி தான் இருப்பேன். நான் எம்சினா நான் ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவோம், மற்றது பண்ண மாட்டேன் நம்ம விடாப்பிடியாக இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏப்ரலில் ஆரம்பிச்ச லாக்டவுன் இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கு, மேபி ஒரு ஜான்வரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ். இந்த 9 மந்த்ஸ் நீங்கள் சம்பாதிக்காமல் வந்து உங்களால் சர்வை பண்ண முடியுமா, நீங்கள் இவெண்ட்டே பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுமா, வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிங்க அப்படின்னா, அப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் மாதிரி டோட்டலாக ஃபீல்டை மாதிரி பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. நான் அதுக்கும் ஃபேவர் கிடையாது. நம்ம ஃபீல்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வில் பி இந்த மார்க்கெட். ரெண்டாவது, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்போ வந்து நீங்கள் டச்லேயே தான் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன அப்படின்னா, ஆன்லைன் இவெண்ட்டே நான் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபிசிக்கல் இவெண்ட் போயிட்டு பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ பெயின். ஒரே ஒரு நாள் அவ்வளோ நேரம் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 hours, 40 hours தொடர்ந்து நிற்கக்கூடிய ஆள். ஆனால் வந்து அன்றைக்கி மார்னிங் ஒரு 3-4-5 hours தான் ஈவெண்ட், ஒரு 1 hour ட்ராவல் அகெயின், 1 hour ட்ராவல் பேக், ஒரு 4-5 hours ஈவெண்ட் பண்ணதுக்கே உடம்பு அவ்வளோ அடிச்சு போட்ட மாதிரி அடிச்சு அப்படின்னா, அப்போ ஒரு 3 மந்த்ஸ்
நம்ம வந்து எதுவுமே வேலை செய்யாம, அதாவது வேலையை செய்யலன்றதுல ஆன்லைன்ல பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பட் அது மாதிரி நம்ம திடீர்னு புதுசாக போகும்போது ஹவு ஃபார் அவர் பாடி இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் சப்போர்ட் அஸ் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். நம்ம வந்து லாக்டவுன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டெய்லி இவெண்ட் பண்ண போறோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வெளியே ஆர்டர் இருக்கணும், காம்படிஷன் இருக்கும், இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ தயார்படுத்திருக்கோம், ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, மார்க்கெட்டிங் வைஸும் சரி. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனா யாராவது தேடுறாங்கன்னா உடனே நம்மளை தான் கூப்பிடணும் அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு அவங்க கூட டச்சில் இருந்திருக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம வந்து தொடர்ந்து வந்து மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி இருந்திருக்கோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ பேசிக்கலி நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நான் ஆசைப்பட்ட அந்த ஃபீல்டு வந்து, ஆனால் அதில் வந்து இது மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம விடாப்பிடியாக நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் அதில் வரக்கூடிய சில வளைவு நிலைவுகளெல்லாம் வந்து நம்ம போகணும், அதாவது டெக்னாலஜி கூட நம்ம போய் தான் ஆகணும் சில விஷயங்கள் வந்து, ஏன்னா இல்லைனா நம்மளை அப்டேட் பண்ணி விட்டுரும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நிறைய ட்ரைனிங்கில் சொல்லக்கூடியது, நோக்கியாவோட சிஓ வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, மைக்ரோசாஃப்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலை, ஆனால் வந்து நாங்கள் டெக்னாலஜி கூட தோத்துட்டோம், நாங்கள் வந்து டெக்னாலஜி வைஸ் எங்களை அப்டேட் பண்ணிக்காதனால நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் பல சீனியர் ஆங்கர்ஸ் அண்ட் சீனியர் ப்ரொஃபஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துருச்சுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் பண்ணுவோம், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தேன்னா நாளைக்கு டெக்னாலஜி வந்து நம்மளை காண போக வச்சிடும். அதனால் வந்து லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஸோ வி ஹாவ் டு கோ வித் த டெக்னாலஜி, லைக் உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி சரி, ஆர்ஜே பாலாஜி நிறைய இடத்துல சொல்லுவார் என்ன அப்படின்னா, நம்மளால டெக்னாலஜி கூட ஃபைட் பண்ண முடியாது, வி ஹாவ் டு ட்ராவல் அலாங் வித் இட். அப்போது அது கூட நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா 9003087198, ஆல்டர்னேட் நம்பர் 8610257395. எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் வர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். எங்களோட வீடியோஸ் பார்க்கணும்னா வர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம், சென்னை இவெண்ட் எம்சிஸ்லையும் பார்க்கலாம். எங்களோட கூட ரெகுலராக அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் லைக் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் அப்டேட்ஸ் அபவுட் அவர் லேட்டஸ்ட் வர்ச்சுவல் இவெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹவ் அ கிரேட் டைம்.